அனைவருக்கும் வணக்கம். 1929 ஆண்டு கலத்தரை மாவட்டத்தின் பண்டாரகமை பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு ஓவியர். ஸோ இவர் வந்து உலகளவு ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் வந்து ஒரு புகழ்பெற்ற ஓவியர், சுதேச ஓவியர் என்ற பெருமை கொள்கின்றோம். அந்த ஓவியர் தான் பார்க்கறோம், H.A. கருணரத்ன என்ற ஓவியர் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1929 ஆண்டு வந்து கலத்தரை மாவட்டத்தின் வந்து பண்டாரகம் என்ற பிரதேசத்தில் தான் வாழ்ந்தார், சரி, பிறந்து வாழ்ந்தார், சரியா. அதே சமயத்தில் வந்து இவர் வந்து இலங்கை வரலாற்றில் வந்து சித்திரக்கலை வரலாற்றில் வந்து ஒரு முன்னுடைய செயல்பட்ட ஒரு கலைஞராக காணப்படுகின்றார். இவட ஓவியங்கள் எடுத்துக்கிட்டா, இவட ஓவியங்கள் வந்து சிற்பம் வந்து செதுக்கல இருந்தது, சரி, இவர் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து அறுபவாத முறையில தான் இவர் வந்து சிற்பங்களை வந்து செஞ்சிருக்காரு, ஓவியங்களையும் வரைஞ்சிருக்காரு. அதே சமயத்துல ஆரம்ப காலத்துல வந்து கேன்வஸ் துணியில எண்ணெய் வர்ணம், அதாவது தைல வர்ணம் என அழைக்கப்படுகின்ற கேன்வஸ் துணியை பயன்படுத்தி எண்ணெய் வர்ணத்துல ஓவியங்களை வந்து வரைஞ்சிருக்காரு. அதே சமயத்துல இவட ஓவியங்கள் எடுத்துக்கிட்டா, இவர் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காரு. அந்த சமயத்துல ஓவியங்கள்ல வந்து கருப்பொருள் வந்து விளங்காது, என்ன கருப்பொருள் வரையப்பட்ட விளங்காது, தெளிவு இருக்காது, ஒரு மைய நிலை, அந்த ஓவிய முக்கிய பண்புகள் வந்து மைய நிலை ஒழுங்கமைப்பு சரியான முறையில் காட்டப்பட்டிருக்காது. அது பார்ப்போர், அதாவது வெளியே இருந்து பார்ப்போருக்கு அந்த படத்தில் வந்து சொல்றப்படி விஷயங்கள் வந்து அந்த கருப்பொருள் வந்து மறைக்கப்பட்ட நிலையில தான் காணப்படும். தெளிவாக விளங்கக்கூடிய வகையில் அந்த ஓவியங்கள் காணப்படாது, ஏதோ ஒரு மங்கள் தன்மையில அந்த ஓவியங்கள் காணப்படும். அதே நேரத்தில் வந்து இவர் அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் பெற்ற கல்வி வந்து இலங்கையில வந்து தன் ஓவியங்கள் வந்து பயன்படுத்தினார். அதே சமயத்தில் 1952 ஆண்டு அரசு நுண்கலை கல்லூரியில வந்து சித்திரக்கலை துறையை வந்து நல்லா படிச்சாரு. படிச்சு கொஞ்ச நாள் போன பிறகு அவர் அங்கேயே வந்து விரிவுரையாளர், லெக்சரர் வந்து அங்க அவர் செயல்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. இவர் தான் H.A. கருணரத்ன. அதே சமயத்துல H.A. கருணரத்ன வரைஞ்ச ஓவியங்கள்னு பார்க்க போனா சந்திரோதய அல்லது சந்திர உதயம், சந்திர காந்தக்கள், மலர் மனம், விண்முகில் போன்ற ஓவியங்களை குறிப்பிடலாம். மேலும் வந்து இவட சித்திர பாடத்துல கொடுக்கப்பட்ட ரெண்டு பாடப்பரப்புகள், ரெண்டு பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து சந்திர உதயமும், பெயரிடப்படாத ஒரு ஆக்கமும். சோ ஆரம்ப காலத்துல இவட ஆக்கங்கள் எடுத்துக்கிட்டா, இவர் வந்து மத்த கலைஞரோட கொஞ்சம் வித்தியாசமான கலைஞர். அதாவது இவர் வந்து சிற்பங்கள் செதுக்கல்கள் செய்யறதுக்கு என்ன பயன்படுத்தினாரா, பெரும்பாலும் ஆக்கங்களை செய்யறதுக்கு என்ன வகையான மூலப்பொருட்களை பயன்படுத்தினார்னா ஆணி, கம்பி, வேற நூல், வேற போன்றவாறு அந்த பழைய தகரங்கள், தகடுகள், லோக தகடுகள் போன்ற பயன்களை பயன்படுத்தி தான் இவர் வந்து ஆக்கங்கள்லாம் செய்யறாரு. அந்த வகையில தான் முதலாவது ஒரு ஓவியம் ஒன்றும் ஒரு ஆக்கம் ஒன்றும் பார்க்கறோம், சந்திர உதயம் மற்றும் பெயரிடப்படாத ஒரு ஆக்கம். அது ஓவியம் சந்திரோதயம், அதாவது சந்திரபாய என்று பெயர் சொல்லலாம். சோ இந்த ஓவியத்தை மதிப்பீடு செய்ய போறோம். சோ ஓவியர் கலைஞர் H.A. கருணரத்ன என்ன ஊடகத்தில் செஞ்சிருக்காருன்னா, அதாவது கேன்வஸ் துணியில் எண்ணெய் வர்ணம், என்ன கலைமரபுனா அருபவாத கலைமரபு, அதாவது அப்டிராக்ட்னு சொல்லலாம். அது சேர்ந்த கருப்பொருள் என்னன்னா, அதாவது வானத்துல உதிச்ச சந்திரண்ட ஒளி வந்து அந்த மரங்கள்ல பட்டு தெரிக்கிற மாதிரி ஒரு இயற்கையான திட்டவட்டமான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு கருப்பொருளா அவர் வரைஞ்சிருக்காரு. அதே சமயத்துல அதுல வர்ண பயன்பாடுன்னு எடுத்துக்கிட்டா, வெள்ளை நிறம் கொண்ட வர்ண பேதம் என்ற ஓவியம் வந்து கூடுதலாக வந்து இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே சமயத்துல ஒழுங்கமைப்பு எடுத்துக்கிட்டா, இங்க வந்து ஓவியங்கள் வந்து பண்புகள் தல உருக்கள் வந்து சிதறிதான் காணப்படுது, ஓவியம் சிதறி காணப்படுது. ரேகைகள், வர்ண பயன்பாடு, தள வடிவங்கள் இருந்தாகத்தான் அந்த ஓவியத்தை வந்து முட்காட்டி, அதாவது முன்னிலைப்படுத்தி இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. அதே சமயத்துல வந்து, அதாவது 4-5 மரங்கள் இருக்க மாதிரி காட்டப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னுக்கு வானத்துல ஒரு சந்திரன் உதிச்சு அந்த சந்திரண்ட கதிர்கள், அதாவது ஒளி கதிர்கள் வந்து தளத்து மேல படுற மாதிரி இந்த ஓவியம் வரையப்படக்கூடியதாக கருதப்படுகின்றது. 1980 ஆண்டு காலப்பகுதியில H.A. கருணரத்ன ஓவியால வந்து இந்த ஓவியம் வரையப்பட்டது. சந்தபாய அல்லது சந்திர உதயம் என்ற ஓவியத்தின் உணர்வு வெளிப்பாடு இப்படி காணப்படுதுன்னா, அதாவது அந்த ஓவியத்தை பார்க்கும் போது மனதை கவரும் வகையில் அந்த ஓவியம் காட்டப்பட்டிருக்கு. அதாவது வானத்துல அந்த சந்திரன் உதிச்சு அந்த ஒளி கதிர்கள் தள வடிவங்களின் ஊடாக வெளியப்படுறது வந்து பார்க்கும்போது மனதை கவரும் வகையில காணப்படுது. இதுதான் அந்த ஓவியத்தின் உணர்வு வெளிப்பாடு ஆகும். H.A. கருணரத்ன என்ற ஓவியரின் ஒரு ஆக்கம் பார்க்க போறோம். சோ இந்த ஆக்கத்தின் பெயர் பெயரிடப்படாத ஆக்கம், அன்டைட்டில். சோ இந்த ஆக்கம் வந்து இதுல மூலப்பொருட்கள்னு சொல்ல போனா, அதாவது ஆணி, கம்பி, தகடுகள், லோக தகடுகள், கரடு முரடான சுரசுரப்பான ஒரு மூலப்பொருட்களை கொண்டுதான் அந்த ஆக்கம் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து H.A. கருணரத்ன ஓவியால் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்துல வந்து இது வந்து ஒரு கன வடிவ, அதாவது கருத்து நிலை, அப்டிராக்ட் என்ற ஒரு கலைமுறை வடிப்பில் தான் இது செய்யப்படுறதா காணப்படுகின்றது. அடுத்து வந்து இதுல உணர்வு வெளிப்பாடு பார்க்க போனா, இதுல சிற்பத்துடைய ஒழுங்கமைப்பு பார்க்க போனா, எல்லாமே உலோக தகவல்கள் கொண்டுதான் செய்யப்பட்டிருக்கு. இதுல வந்து இந்த எளிமையான குறியீட்டு ரீதியாக தான் சொல்லப்படுகின்றது. ஆனாவது பார்ப்போரோட மனதுல வந்து இது இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய தன்மையில் இது காணப்படல. அதாவது இந்த கருப்பொருள் வந்து இதுல சொல்லப்படக்கூடிய கருத்து நிலை வந்து உள்ளுக்கு மறைஞ்சு காண
காணப்படுது. சோ பார்ப்பவருக்கு வந்து இலகுவான விளங்கக்கூடிய தன்மையில வந்து இதுல ஒழுங்கமைப்பாகவும் சரி கருப்பொருளும் சரி விளங்கக்கூடிய முடியாத தன்மையில தான் காணப்படுது. சோ இது பெயரிடப்படாத ஆக்கம் என்ற பெயர்ல இது அழைக்கப்படுது என்பது. அதாவது H.A. கருணரத்தன் ஓவியர் தொடர்பான வினாக்கள் பரீட்சையில், அதாவது தரம் சித்திரக்கலை கல்வி மாணவர்களுக்கு எவர் பரீட்சையில் வரும்னா 2008 ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அதாவது சந்திரோதயம், மென்முகில் போன்ற ஓவியங்களை வரைந்த சர்வதேச புகழ்பெற்ற ஓவியர் கலைஞர் யார் என்ற ஒரு வினா வந்துருச்சு. அதுக்கு விட H.A. கருணரத்ன. அதே தொடர்ந்து 2011 ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அதாவது என்ன கேள்வினா, அதாவது சந்திரோதயம் என பெயர் கொண்ட சித்திரம் பாவ பண்பு வெளிப்படும் தொடர்பில் மிகவும் ஆர்வம் காட்டிய கலைஞர், 2011 இப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு. அதே தொடர்ந்து 2013 ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு. அதாவது சித்திரப்படத்தின் கடைசி பகுதி ஓவியத்தை மதிப்பீடு செய்கின்ற கேள்வி, அதாவது 36-40 உள்ளடக்கப்படுகின்ற வினாக்களுக்கு வந்து கேள்வி வந்துருச்சு. ஒரு படத்தை கொடுத்து சந்திரோதய படத்தை கொடுத்து கேட்டுருச்சு. இது எப்படி கேள்வி வந்துருச்சுன்னா, கலைஞர் துணிப்பொருள் என்ன, ஒழுங்கமைப்பு எப்படி, வர்ண பயன்பாடு எப்படி, உணர்வு வெளிப்பாடு எப்படி போன்ற வினாக்கள் 2013 வந்துருந்துச்சு. அதே தொடர்ந்து 2017 ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அதாவது பெயரிடப்படாத ஆக்கம், பெயரிடப்படாத ஒரு ஆக்கம் என்ற ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டு, இந்த படத்தை காட்டப்பட்டுள்ள படத்தை ஆக்கத்தை செய்த கலைஞரின் பெயர் என்ன, H.A. கருணரத்ன விடை சரியாகும் போன்ற வினாக்கள் வந்தவன் காணப்படுகின்றது. கடந்த 2 காலமாக ஒரு வினாவும் வரவில்லை. எதிர்வரும் காலங்களில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் எவ்வாறு முறையில் வரும் என்றால், அதாவது ஒன்று வந்து படத்தை கொடுத்துட்டு தெரிவு செய்ய சொல்லுவாங்க, படத்தை கொடுத்துட்டு தொடர்புப்படுத்த சொல்லுவாங்க, ஏபி என்ற படங்களும் தொடர்புப்பட சொல்லலாம், அல்லது ஒரு படத்தை கொடுத்துப்பட்டு கலைஞர் யார், இனம் காண்க, துணிப்பொருள், வர்ண பயன்பாடு, ஒழுங்கமைப்பு எப்படி, உணர்வு வெளிப்பாடு எப்படி போன்ற வினாக்கள் இனிவரும் காலங்களில் வரலாம். சோ எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ நம்ம H.A. கருணரத்ன என்ற ஓவியர் தான் பார்த்தோம். இனிவரும் காலங்கள் இன்னொரு ஓவியரோட சந்திப்போம். சோ நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட வீடியோ ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சோ இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.